திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ வலைபேச்சு அந்தனன் ஏல இதுதான் நம்ம சேனல் ஏ மறக்காம வந்து பாருங்க அண்ணா ஏல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஏ மறக்காம கிளிக் பண்ணுங்க அண்ணா அரோமா மிராக்கிள்ஸ் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் வணக்கம் தோழர்களே, பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம், அதுதான் ஒரு சின்ன வருத்தம். என்னன்னா, இன்னைக்கு கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரத்தால் தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டிருக்கு, அதனால படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து தொடர்ந்து சந்திக்க முடியல. இந்த சூழலில் தனுஷ் நடித்த ஜகமே தந்திரம் படம் ஜூன் 18ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாகிறது. அந்த படத்தின் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்பாராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் ஜகமே தந்திரம் படம் தியேட்டரில் வெளியாகும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தின் கதாநாயகனான தனுஷுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும், ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டிருப்பதால் தயாரிப்பாளரால் அந்த வட்டி சுமையை தாங்க முடியல. அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, இதே மாதிரி படத்தை முடித்து நான் கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டம் அதிகமாகும், நஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஓடிடியில் கொடுக்கறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸுக்கு அந்த படத்தை வித்துட்டாரு. இதில் தனுஷுக்கே கூட உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஜகமே தந்திரன் படத்தினுடைய பிஸ்னஸ் டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னே அந்த படத்தினுடைய பட்ஜெட் என்னங்கிறத பார்ப்போம். ஜகமே தந்திரம் படத்தினுடைய தயாரிப்பு செலவு வந்து 55 கோடி, வட்டி வந்து 10 கோடி. உங்களுக்கு தெரியும், இந்த படம் துவங்கப்பட்டு சில வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த நீண்ட கால தாமதத்தால் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து கடுமையாக அதிகரித்து இன்னைக்கு வந்து 10 கோடியாக வந்து நிற்குது. ஆக மொத்தம் இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது 65 கோடி. இதில் படத்தின் கதாநாயகனான தனுஷுடைய சம்பளம் வந்து 15 கோடி, படத்தின் இயக்குனரான கார்த்திக் சுப்பாராஜ் சம்பளம் வந்து 5 கோடி, இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சம்பளம் வந்து 75 லட்சம். ஜகமே தந்திரம் படத்தின் பிஸ்னஸ் டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து 1 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் ஏறக்குறைய 6 கோடியே 50 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. கோல்டு மைன் டெலிஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த ரைட்ஸை வாங்கியிருக்கு. சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வந்து 10 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 55 கோடி கொடுத்து இந்த படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் 72 கோடியே 50 லட்சம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வந்து இன்னும் விற்கப்படலை, ஓப்பனாக தான் இருக்குது. ஒருவேளை ஜகமே தந்திரம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானதுக்கப்புறம் இந்த தெலுங்கு ரைட்ஸ் விற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கூடுதலாக கூட ஒரு தகவல் சொல்லலாம். என்ன அப்படின்னா, தனுஷுடைய தாய்மொழியே தெலுங்கு தான், ஆனாலும் தனுஷ் நடித்த படங்கள் வந்து தெலுங்கில் வந்து டப் பண்ணி வெளியாவதில்லை. அசுரன் படம் கூட வெங்கடேஷ் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டு தெலுங்கில் வெளியாச்சு. கடைசியாக தனுஷ் நடித்த கர்ணன் படம் கூட இப்போ தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ணப்படுறதா தான் தகவல் இருக்கு. ஸோ ஜகமே தந்திரம் தெலுங்கில் டப் பண்ணப்படுதா ரீமேக் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜகமே தந்திரம் படத்தின் தயாரிப்பு செலவு 65 கோடி, பிஸ்னஸ் 72 கோடியே 50 லட்சம். ஆக தயாரிப்பாளருக்கு கிடைத்த லாபம் 7 கோடியே 50 லட்சம். நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தயாரிப்பாளர் வட்டியாக கொடுத்ததே 10 கோடி, ஆனால் இவருக்கு கிடைத்த லாபங்கிறது 7 கோடியே 50 லட்சம். ஸோ ஒரு படத்தை தயாரித்து நீண்ட காலம் அதை திரையிடாமல் வைத்திருந்தால் எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரும்
அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ இன்றைய சூழலில் தயாரிப்பாளருக்கு 7 கோடியே 50 லட்சம் தான் லாபம் அப்படின்னாலும் அவருக்கு கூடுதலாக சில கோடிகள் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய தெலுங்கு ரைட்ஸ் வந்து இதுவரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ அது எதிர்காலத்தில் விற்கப்பட்டால் தயாரிப்பாளருக்கு கூடுதலாக சில கோடிகள் வருவாய் வரும். அதெல்லாம திரையுலகில் வந்து இன்னொரு தகவலும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஜகமே தந்திரம் படத்தினுடைய 95% காட்சிகள் லண்டன்ல தான் படமாக்கப்பட்டிருக்கு. லண்டன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முழு படத்தையும் எடுக்கும் பட்சம் அந்த அரசாங்கம் படத்தின் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 10% மானியமாக கொடுப்பதாக ஒரு விதி இருக்கா. ஸோ அதன் அடிப்படையில் ஜகமே தந்திரம் தயாரிப்பாளருக்கு 10 கோடி ரூபா அங்கிருந்து மானியமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க திரையுலகில் சொல்றாங்க. ஒருவேளை அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சம் தயாரிப்பாளருக்கு ஏற்கனவே வந்த 7 கோடியே 50 லட்சம் லாபத்துடன் இந்த 10 கோடியும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அல்லாம நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் மூலம் சில கோடிகள் அவருக்கு லாபமா கிடைக்கும். 55 கோடி ரூபாய் செலவு செய்து படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் லாபம்ங்கிறது இவ்வளவுதான். ஜகமே தந்திரம் படத்தின் பட்ஜெட் வந்து 55 கோடி. அந்த 55 கோடியில் படத்தின் கதாநாயகனுக்கே 15 கோடி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் லாபம் வந்து 7.5 கோடி, ஆனா அவர் கொடுத்த வட்டி 10 கோடி அப்படிங்கறதெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. இது போன்ற குளறுபடிகளை எல்லாம் கலைந்தால் எதிர்காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கு திரைத்தொழில் ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த பாக்ஸ் ஆபீஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வலை பேச்சு அந்தனன் இதான் நம்ம சேனல். மறக்காம வந்து பாருங்க. என்ன எல்லா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணுங்க. என்ன அரோமா மிராக்கிள்ஸ், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை. இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, கொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ்.